மச்சான், அப்பா போன உடனே கூப்பிடு. ஏண்டா ராசுகுட்டி, அப்பா ஆளுங்க ஒழுங்கா வேலை பாக்குறாங்களான்னு கவனிக்காம நீ ஏண்டா வேலை பாத்துக்கிட்டு இருக்க? இல்லப்பா, சில வேலைங்க எல்லாம் நம்ம பொறுப்பா பாக்குற அளவுக்கு ஆளுக்காரங்க பார்க்க மாட்டாங்க. அந்த லிஸ்ட் எடு. எந்த லிஸ்ட் மச்சான்? அதான் நோட்ல பேர் எழுதலாமே. அது இந்தாங்க மச்சான். ஏண்டா ராசுகுட்டி, மேவரக்காட்டுல வரம் போட சொன்ன போட்டாங்களா? என்னடா போட்டாங்களா? போட்டாச்சுப்பா. அப்பா வெயிலாக அப்படி நல்ல போய் உட்காந்து பேசலாமா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஏண்டா நாளைக்கு மஞ்சள் காட்டுல ஆளுங்களை விட்டு களை எடுக்க சொல்லு. அப்படியே நம்ம நடுக்கணத்துல என்ன பண்ற? மாட்டுக்கு தீனி வைக்கணுங்க. நான் அப்பயே வச்சாச்சு, நீ போ. அட காலையில இருந்து மாட அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்க, காலையில வேல. நான் அப்பயே வச்சாச்சுன்னு சொல்றேன்ல, போடா. இல்ல கையெடுங்க, நான் வச்சே தீருவேன். போடட்டு விடேண்டா. இல்லப்பா நான் அப்பயே போட்டேன், இங்க வேணா. நீ போ, நீ போய் பருத்தி காட்டுல வேற வேலையை பாரு. அப்பா இங்க நல்லா இருக்கு, வெயிலா இருக்கு, அங்க நல்லது போலாமா? என்னங்க என்னங்க இது பட்டு கோவண மாதிரி இருக்கு? இத கட்டுற அளவுக்கு நம்ம காட்டுல யாரும் அவ்வளவு அந்தஸ்தா இல்லையே. ஒருவேளை நீங்க கட்டிட்டு ஜருக இருக்க குத்துதுன்னு அவுத்து விட்டீங்களா? காய்கறி ஒண்ணு ஆயிலையே, என்ன கல்யாண நேரம் பாருங்க. இல்ல அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. இது பொம்பளைங்க போடுற தவணி மாதிரி இல்ல. இல்ல இல்ல, யாரோ பிடிக்கலாம் தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. தூக்கி போற, போட. பட்டு கோமணத்தோட அருமை யாருக்கு தெரியுது? நாளைக்கு பாக்கலாம் பிரச்சனை இதுல ஏதாவது தடங்கள் வந்தது அப்புறம் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன். இல்லப்பா, என்னால எந்த தடங்களும் வராது, என்ன நம்புங்கப்பா. நம்புறேண்டா. ஏய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? வர்றவங்களை போய் கவனிடா, போடா. நடத்த முடியாது.
பத்திரிக்கை கொடுமா. இந்த பத்திரிக்கை ஏற்கனவே உங்க பையன் ராசுகுட்டிக்கா அடிச்சது தானே? ஆமா. இதுல ருக்மணின்னு போட்டிருக்க, அது இந்த பொண்ணோட பேர் தானே? ஆமா. பின்ன எதுக்காக இந்த பொண்ணை விட்டு இன்னொரு பொண்ணை வச்சு கல்யாணம் பண்றீங்க? அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா, அதனால இன்னொரு பொண்ணு ஏற்பாடு பண்ணிக்க. கிடையவே கிடையாது இன்ஸ்பெக்டர் சார். என்ன நிச்சயம் பண்ணும்போது இந்த பெரிய மனுஷன் 50 பவுன் டவுரி கொடுத்தா போதும்னு சொன்னாரு. இப்ப திடீர்னு 4 நாளைக்கு முன்னாடி வந்து 300 பவுன் டவுரி வேணும்னு கேக்குறாரு. நீங்க கேக்குறதுல கொஞ்சம் கூட நியாயம் இல்லைன்னு சொன்னா உடனே வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் நடத்த பாக்குறாங்க. பச்சை போய் பேசாத, நான் 300 பவுன் கேக்குறேன். இது வரமா, உனக்கு என் பையனை பிடிச்சிருக்கு, அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற, அது வரைக்கும் நியாயம். அதுக்காக இப்படி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி 4 பேருக்கு முன்னால என் புருஷன் அவமானப்படுத்தாத, நல்லா இல்ல. இத பாருங்க இன்ஸ்பெக்டர், என் பையன் படிக்காதத காரணம் காட்டி எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லி அடிச்ச பத்திரிக்கை கிழிச்சிய மூஞ்சில வீசி எறிஞ்சிட்டு போயிட்டான். அதுக்கு இந்த ஊரே சாட்சி. ஐயோ என்னது, படிச்ச பத்திரிக்கைய நான் கிழிச்சனா? ஐயோ 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 ஐயோ. அம்மாடி, நீ கிழிக்கல, சும்மா இருங்க. இன்ஸ்பெக்டர், என்னோட தகுதி தராதரம் இந்த ஊருக்கே நல்லா தெரியும். என் வீட்டுல நடக்கிற இந்த நல்ல காரியத்தை கெடுக்கணுங்கிறதுக்காக வேணும்னே இவன் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா. இது உங்களுக்கு புரியலையா? கரெக்ட் சார், உங்க பக்கமே நியாயம் இருக்கலாம், ஆனா இது டவுரி பிரச்சனை. அந்த பொண்ணு எங்க ரிப்போர்ட் பண்ணனால இதை நீங்க கோர்ட் மூலமா தான் தீர்க்க முடியும். சரி சார், முதல்ல அந்த கல்யாணத்தை முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் கோர்ட் மூலமா என்ன வந்தாலும் நான் கவனிச்சுக்கிறேன். ஐம் சாரி சார், நீங்க இந்த கல்யாணத்தை நடத்தினா மாப்பிள்ள மாப்பிள்ளையோட அப்பா அம்மா எல்லாரையும் நான் அரெஸ்ட் பண்ண வேண்டியது வரும். அப்பா, நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லப்பா, எப்படியா அந்த கல்யாணத்தை நடத்திடுவோம்ப்பா. மாப்பிள்ளே என்ன சொன்னா? நீ ஒரு பொண்ணு தானே, இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை இப்படி நீ சீரழிச்சிட்டியே, இது தப்புன்னு உனக்கு தெரியல? சொல்லு, இதனால உனக்கு என்ன லாபம் வந்தது? சும்மா ஏன் என்னைய குத்த சொல்றீங்க? எங்க அப்பா மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது. நீ இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணா கல்யாணம் நின்னு போயிடும், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கோயில போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு உங்க புள்ளதான் ஐடியாவே கொடுத்தாரு. ஏய், நான் ஐடியா கொடுத்தனா? அப்ப இல்லப்பா. என்ன இல்லப்பா? செம்புலி, பேசும்போது நீ தானே கூட இருந்த? இருந்தேன், ஆனா அது 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 பேசாம உண்மையை ஒத்துக்கங்க. ஐயோ, அண்ணி சொல்றதாங்க 100%க்கு 100 கரெக்ட். அப்படி பாக்காதப்பா. மாமா, ஏச்சி. ஐயா. அப்பா, அந்த பொண்ணு வேணும்னு மாட்டி விடுறதுக்காக உங்ககிட்ட போய் சொல்றப்பா, தயவு செஞ்சு என்ன நம்புப்பா. வெளியே போடா அனாதம் நாயே. என்ன சொன்னீங்க? ஒரு தடவைக்கு 10 தடவை அவங்ககிட்ட கேட்டு தாண்டி பத்திரிக்கை அடிச்சிருக்கேன், அப்படி இருந்து அந்த பொண்ணு கூட சேர்ந்து என்ன இவ்வளவு கேவலப்படுத்தி இருக்கான்னா, அதுக்காக அதுக்காக இப்படி ஒரு வார்த்தை சொல்லணுமா? ஆமா, அவன் அனாதைதான், அதனாலதான் அந்த அனாத புத்தியை காட்டிட்டான். போதும், நிறுத்துங்க, இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. இப்ப தாங்க தெரியுது, இத்தனை நாளா என் புள்ள கண்டபடி காசு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கானேங்கிறதுக்காக திட்டுறீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இல்ல, ஆரம்பத்திலிருந்து உங்க அடி மனசுக்குள்ள அவ யாரோ நீங்க யாரோங்கிறது உறுத்திக்கிட்டே இருந்திருக்குது, அதனாலதான் இத்தனை பேருக்கு மத்தியில அவனை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்க. சும்மா, எப்ப நீங்க அவனை வெளியில போன்னு சொல்லிட்டீங்களோ, இனிமே நானும் உங்க கூட இருக்க போறதில்ல. என்னைக்கு இந்த ஊரறிய அவனை உங்க புள்ளேன்னு ஒத்துக்கிறீங்களோ இல்லாத காரணம் அந்த பொண்ணு தானே, அவ இன்னும் ஊர் எல்லாம் கூட தாண்டி இருக்க மாட்டான், அவ கைய கால வெட்டவன விட போறது இல்ல. வெட்டி தான் தீருவேன். நீ ஒண்ணு என் கைய கால வெட்டணுங்கிற அவசியம் இல்ல, நானே தற்கொலை செஞ்சுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். இத பாரு, லெட்டர் கூட எழுதி வச்சிருக்கேன். நான் ஒருவரை உயிருக்கு உயிராக காதலித்தேன், என் காதல் திருமணத்தில் முடியவில்லை என்பதால் நான் தற்கொலை செய்ய முடிவு செய்துள்ளேன். சரி மச்சா, சொர்க்கத்துல சந்திப்போம். நீ சும்மா ஏய் குதிரி, டேய் சும்மா இருடா, இவ்வளவு எல்லாம் பண்ணவ நேசமால குதிச்சாலும் குதிச்சிருவாடா. அவ குதிக்க மாட்டான். குதிச்சாரமா? ஆதா, என்னமா இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? கீழே இறங்கி வாமா. உங்க புள்ளைய என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா மட்டும்தான் கீழே இறங்கி வருவேன். ஏய், நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டி. அங்கிருந்து கீழே குதி, குதிச்சு அரையும் குறையுமா உசுறு இருந்ததுன்னா கையில அருவா இருக்குது, ஒரே போட போட்டு தள்ளிடுறேன். பேசாம இருடா, என்னம்மா இது கழுத்துல கத்திய வச்சுட்டு பேசுற மாதிரி பேசுற? உடனே கல்யாணம்னா எப்படி? அவங்க அப்பா கிட்ட பேசி கேசி சமாதானம் படுத்த வேண்டாம். அவங்க அப்பா எப்பவோ சமாதானம் ஆகட்டும், இவர் என் கழுத்துல எப்பவோ தாலி கட்டட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நீங்க இப்போ நான் தான் உங்க மருமகன் வார்த்தை குடுக்கறதா இருந்தா மட்டும்தான் நான் கீழே இறங்கி வருவேன். ஐயோ, என்ன இப்படி திக்கல்ல மாட்டி விடுறாளே.
நீ எந்த காரணம் கொண்டு வார்த்தை கொடுக்காத. இத பாருங்க, நான் 1 2 3 னே 3 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ள நீங்க என்ன மருமகளேன்னு கூப்பிடல, நான் கீழே குதிச்சுடுவேன். ரெண்டமா சொன்னா கேளு. 1 2 3 குதி. அடே சும்மா இருடா. சரி 3. ஐயோ வேண்டாமா வேண்டாமா. என்ன சொல்லீங்க? வேண்டாம் மருமகளே வா. அப்ப உடனே கீழே இறங்கி வந்துறேன். ஏய் நில்லு நில். நீ இறங்கி வா. உன்னை வெட்டறே இல்லையா பாரு. அடே என்னடா நீ. நின்னு அட்டான் பச்ச போய் பேசி கல்யாண பந்தல அப்பாக்கு அவ்வளவு பெரிய அவமானத்தை உண்டாக்கிட்டான். அதோட உன்னை அப்பா வேற பிரிச்சுட்டான். நீ எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு? வேண்டாம் எல்லாம் சரிதான்டா. இப்ப அவ கீழே குதிச்சு வச்சிருக்கு திரு போயிடுச்சுன்னா அப்புறம் அந்த பழியும் உன் மேலதான்டா விழுகும். எது வந்தாலும் பரவாயில்ல, அப்பா சம்மதிக்காம எந்த ஜென்மத்துக்கு அவ கழுத்துல நான் தாலி கட்ட மாட்டேன். அத்தை வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? எந்த வீட்டுக்கு? உங்க வீட்டுக்கு தான். பேசாம இருடா, நான் பேசிக்கிறேன். இந்த பாருமா, நீ கல்யாணம் ஆகாத பொண்ணு, ராத்திரி நேரத்துல வெளியிடத்துல எல்லாம் தங்கினா ஊர் உலகத்துல ஒரு மாதிரியா பேசிடுவாங்கம்மா. அப்படியா? என் பொட்டிய கொண்டாடி இது பாருங்க. நான் வரும்போது எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டுதான் வந்தேன். அடைஞ்சா ராசுக்குட்டி இல்லனா ரயில்வே டிராக் ஆரோ கோலம் ஒண்ணு. நீங்க இப்பவே என் வீட்டு கூட்டிட்டு போகல, நான் இங்கேயே இப்படியே உட்காந்துருவேன். நீங்க சொன்ன மாதிரியே நான் கல்யாணம் ஆகாத பொண்ணு, அதுலயும் தல தலன்னு கதும்பி நிற்கும் பருவம். ராத்திரிக்கு யாரெல்லாம் வந்து என்னெல்லாம் ஆக போகுதோ ஆகட்டும். பதட்டப்படாத, எப்படி அவங்க அப்ப ராத்திரிக்குள்ள பொண்ண காணும் தேடி வரத்தான் போறாரு. அதுக்குள்ளே நான் இவளை சமாதானப்படுத்தி அவரோட அனுப்பிடுறேன். அது வரைக்கும் நம்ம கூட இருக்கட்டுப்பா. இப்பதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஆமாம்பா, பயன்படுத்திக்கலாம் பா. சரிப்பா, கேரியர் இவங்கிட்ட கொடுத்துட்டு நீ வீட்டுக்கு போ. கொடுங்க. நீ பெரிய பொண்ணுக்கு நானா சோறு போடுறது? போய் பாசம் பொங்க அளவுக்கு அழுதுகிட்டே சாப்பாடு போடணும், புரிஞ்சுதா? போ. சரிப்பா, நீங்க காலையில இருந்து சாப்பிட வந்தால என் மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. அதனால எங்க வீட்டுல சாப்பாடு கொண்டு வந்த சாப்பிடுங்க பெரியப்பா. என்ன பண்றது பெரியப்பா, என் மனசுக்குள்ள எத்தனையோ என்னென்னமோ இருக்கு, ஆனா வெளியில சொல்ல முடியலையே. ரெண்டு பேர் பெரியப்பா. வேற யாரா? என் பொண்டாட்டி என் பிள்ளையும் தான். அவங்க தோட்டசாலையில் இருக்கிறாங்க. பாரு, நீ நேர அவங்க கிட்ட போய் இப்பவே மரியாதை ரெண்டு பேரும் வரப்போறீங்களா இல்லையான்னு அப்பா கேட்டாரு. சரி பெரியப்பா. அண்ணே, இப்ப நேரா தோட்டத்து சாலையில அண்ணிய பாத்துட்டு தான் வரேன். அண்ணி பாளையத்து பொண்ணுக்கு வார்த்தை கொடுத்துட்டாங்களா? என்னது வார்த்தை கொடுத்துட்டாங்களா? வந்தா மூணு பேரும் சேர்ந்து வருவோம், இல்லன்னா வரமாட்டோன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. ஏண்டா, நான் ஒருத்திக்கு வார்த்தை கொடுத்து மன வர வரைக்கும் வந்து அசிங்கப்பட்டு நிக்கிறா, அதை பத்தி அவளுக்கு கவலையே இல்ல. எவைய மூஞ்சில பத்திரிக்கை அடிச்சாலும் அவளுக்கு வார்த்தை கொடுத்துட்டாளா? இதே வார்த்தை தான் பெரியப்பா நான் பெரியம்மா கிட்ட சொன்னேன். அதுக்கு பெரியம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்கு என் புள்ளதான் முக்கியம், என் புள்ள விரும்புற பொண்ணுதான் முக்கியம், எனக்கு வேற எதை பத்தியும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க பெரியப்பா. ஓ, அந்த அளவுக்கு வந்துட்டாளா? இத பாரா, வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள அந்த பொண்ணை விரட்டிட்டு மரியாதையா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி புள்ள இல்ல, அவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. தீர்மானமா சொல்லிட்டு போ. நீ ஆயிரம் சமாதானம் சொல்லாத்தா, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் போய் அப்பா கைய கால புடிச்சு கெஞ்சியாவது வீட்டுக்குள்ள படுத்துக்கிறேன். அப்படி அவர் முடியாதுன்னு சொன்னாருன்னா வீட்டு வாசல்ல வீதியில படுத்துக்குவேன். இவருக்கு நான் படுக்கவே மாட்டேன். வாழைப்பழத்தை வாங்கிதான் கொடுக்க முடியும், உரிச்சு வாயிலே வைக்க முடியும் இல்ல. சரி விடுங்கத்த, நாம எல்லாருமே மாமா கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தோம் இல்லாம, இவர் ஒருத்தராவது அவர் பக்கம் இருந்தா மாமாக்கு கொஞ்சம் சீக்கிரம் சமாதானம் ஆகும். போறப்படுங்க மச்சான். மச்சான், நான் எதுக்கு? நீ இங்க என்ன பண்ண போற? அண்ணியோட சிநேகிதிங்க அந்த ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்கல்ல. ஆமா, அவங்க ராத்திரி அண்ணியை தேடி இங்க வரேன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு அவங்க வந்தாக்க பாயத்தலை எடுத்து கொடுத்து சாப்பிட வச்சு படுக்க வச்சு தூங்க வைக்கவனா? யார் நீங்க? ஐயோ ராஸ்குட்டி, உன்ன பக்கத்தா வந்துட்டு இருந்தோம், நீ எதுத்தாப்புல வந்துட்ட? நான் அவசரமா அப்பாவை பாக்கேன். இல்ல ராஸ்குட்டி, அப்பா தான் உங்களை பாத்துட்டு வர சொல்லி எங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காரு. என்ன அப்பா அனுப்பிச்சு வச்சாரு? என்ன விஷயம்? நல்ல விஷயம் தான், நடந்துகிட்டே பேசலாமே. அப்பா கிட்ட நான் சொன்னேன், எதுக்குன்னு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, அண்ணி வேற அந்த பொண்ணுக்கு வார்த்தை கொடுத்துட்டாங்க, அதனால சமாதானமா போறதா நல்லதுன்னு சொன்னேன். அதுக்கு பெரியப்பா சொன்னாரு, அந்த பொண்ணு தான் அதிகம் படிச்சவன்ற திமிர்ல இருக்காடா, அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. இருந்தாலும் உங்க பெரியா தாக்காரி,
அவளை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டா இல்ல, எதுக்கும் வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் கொடுப்போம். அந்த பொண்ணு குடும்பத்துக்கு அரங்க ஒடுங்கி நம்ம ராசுக்குட்டியோட ஒத்துமையா வீட்டு வேலையெல்லாம் பொறுப்பா பாத்துக்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் சனிக்கிழமை உட்காந்து நாம எல்லாம் கல்யாணத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு சொன்னாருன்னு. எங்க அப்பாவே வர வெள்ளிக்கிழமை டைம் கொடுத்து அந்த பொண்ணு எப்படி என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் சொன்னாரா? ஆமா பெரியப்பா அப்படிதான் சொன்னாரு. நான் எதுக்கும் எங்க அப்பா கிட்டே நேருக்கு நேர் ஒரு வார்த்தை கேட்டு வந்துறேன். ராஸ்குட்டி ராஸ்குட்டி அப்பா இதே சொன்னாரு. இல்ல இல்ல எனக்கு எங்க அப்பா வாயில கேட்டாதான் திருப்தி. என்னடா? இல்ல நீ என்னமோ இவங்க கிட்ட வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் பாப்போம். ராஸ்குட்டி சித்தப்பா நான் சொல்றேன், எம்எல்ஏ நம்பிக்கை இல்லையா? சித்தப்பா நம்பிக்கை இருக்கு இல்லங்கறது அது வேற பிரச்சனை. எங்க அப்பா வாயால நான் ஒரு தடவை கேட்டேன்னா எனக்கு ஒரு திருப்தி இருக்குமல்ல? அதுக்காகத்தான். என்ன தலா ஏன் வாயால கிழிக்கிறது? நான் தான் சொன்னேன் வெள்ளிக்கிழமை. சரிப்பா கோவப்படாத, நீ சொன்ன சரிதான். நீ சொன்ன மாதிரியே வர வெள்ளிக்கிழமை நான் வரேன். ராசுக்குட்டிக்கு அப்பா என்ன தெய்வம் மாதிரி, நீ வேணா பாரு. நம்ம ராசுக்குட்டி இன்னைக்கோ நாளைக்கோ அந்த பொண்ணை கட்டாயமா திருப்பி அமிச்சிருவாரு. என்னப்பா இங்க வா. என்னப்பா உன் வலது கையை காட்டு. எதுக்குப்பா? எனக்கு ஏதாவது பொண்ணுங்கன்னு பாக்க போறியா? ஏற்கனவே என் கைய பார்த்து ஒரு ஜோசிக்கார எனக்கு ரெண்டு மூட்டடி சொன்னா பாரு. அவங்க சொந்த பந்தத்துல யாராவது இருந்தா புத்திமதி சொல்லு. பாவி பாவி ஏண்டா இப்படி பண்ணிட்ட? ஏண்டா தம்பி மாசத்துக்கு ஒரு எல்லை உண்டுடா, அதுக்காக இப்படியாடா கண்மூடி தரமா நடந்துக்குவாங்க? பெத்த அப்ப மேல இல்லாத பாசம் பெரியப்ப மேல எப்படிதான் வந்தது? ஏண்டா நம்ம பெரிய குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்காக வேண்டி கோயிலுக்கு வந்து கையில இப்படியாடா சூடத்தை கொளுத்திட்டு இருப்பாங்க. அம்மா இவனை நம்ப முடியாதுப்பா. இன்னைக்கு இந்த காரியம் செஞ்சுவேன், நாளைக்கு நம்ம பெரியப்பா குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்காக உடம்புல மண்ணெண்ணு ஊத்தி கொளுத்திட்டு கொளுத்திடுவாம்பா. நாராயணா எங்க கவனி நாராயணா நாராயண தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுக்கும் சொல்லுவாங்க. அது உன் விஷயத்துல நூத்துக்கு நூறு பொருந்தும். படிச்சிருக்கோங்கிற திமிர்ல நீயும் கெட்டு அவர் வாழ்க்கையும் கெடுத்து என் மானத்தையும் காத்துல பறக்க விட்ட. இன்னும் என்ன மிச்சம் இருக்குன்னு சொல்லி வந்து உட்காந்துருக்க. வர வெள்ளிக்கிழமைக்கு மேல என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. இன்னைக்கு சனிக்கிழமை, நாம நேத்தும் போய் ராசுகுட்டி கிட்ட சொல்லிட்டு தான் வந்தோம். இன்னைக்கே வரும்போது ராசுகுட்டியை பாத்துட்டு தான் வந்தோம். ஆனா நம்ம ராசுகுட்டி எதுக்காக கவலைப்படுற மாதிரி தெரியல. இதெல்லாம் நினைக்கிறப்ப நம்ம பெரியப்பாவுக்கு துக்கம் தொண்டி அடைக்காதப்பா. என்ன வேணும்னா ராசுகுட்டிக்கு இன்னொரு வாரம் கெடு கொடுத்து பார்க்கலாமா? முகம் கழுவிட்டு வந்த போட்டு சாலைக்கு போய் கடைசியா நேருக்கு நேரம் நானே ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன். என்னப்பா மாட்டிக்கும் போல இருக்க? ஏய் கோடா ஆதா, எவ்வளவு நேரம் சாமி கும்பிட்டுருப்ப? ஐயம்மாவை நமக்காக காத்து. ஆதா ஐயா இங்கேயே வந்துருச்சு, சீக்கிரமா பெஞ்ச சேர எடுத்து வா. வாங்க வாங்க நாங்களும் இங்க வரதுக்கு தயாரா தான் இருக்கோம். ஏன்பா வாசல நின்ட்ட? வா உள்ள உட்காரு. ஆதா வாங்க படுக்காருங்க. உள்ள வரேன் கேட்க போய் புருஷனை தொலைச்சிட்டு வந்தான்னு சொல்லுவாங்க. அது ஓ விஷயத்துல கரெக்டா போச்சு. என்னங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ள அவளை வீட்டுல இருந்து அனுப்பல, பொண்டாட்டியும் கிடையாது புள்ளையும் கிடையாது. நான் சொல்லி அனுப்பியும் கூட அவளை இன்னும் வீட்டுல வச்சிட்டு இருக்கீங்களே. உங்க ரெண்டு பேருக்கு என்ன நெஞ்சழுத்தம் இருக்கணும்?
என்னப்பா சொல்ற, வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் பாப்போம். அந்த பொண்ணு குடும்பத்துக்கு ஏத்தவளா இருந்து வீட்டு வேலையெல்லாம் பொறுப்பா செஞ்சானா, அதுக்கப்புறம் சனிக்கிழமை உட்காந்து கல்யாண சமாச்சாரம் எல்லாம் பேசலாம்னு நீ தானப்பா சொல்லி அனுப்பிச்ச? நான் கல்யாண சமாச்சாரம் பேசலாம்னு சொன்னா? ஆமாப்பா, சித்தப்பா அப்படிதான் சொன்னாரு. ராசுகுட்டி, என்னப்பா அது? உனக்கு அந்த பொண்ணுதான் வேணும்னா உங்க அப்பாட்ட வெளிப்படையா கேட்க வேண்டியதுதானே? என்ன ஏன்ப்பா பலிகளை ஆக்குற? சித்தப்பா, அப்பா சித்தப்பா போய் சொல்றாரு. யாரு? எங்க அப்புறம் போய் பேசாமல பெரியப்பா. அந்த பொண்ணு நம்ம ராசுகுட்டி அண்ணனா என்னமா பண்ணிட்டு இருக்கா? இல்லன்னா நம்ம ராசுகுட்டி அண்ணன் இப்படி பேச மாட்டாரு பெரியப்பா. அப்பா, அத்தா, இவங்க எல்லாரும் சேர்ந்து போய் பேசுறாங்களா? இத பாருங்க, என் புள்ள போய் பேச மாட்டான். நம்ம குடும்பம் ஒண்ணு சேரக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணி, நீங்க எது வேணாலும் சொல்லுங்க, ஆனா அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. குடும்பம் ஒண்ணா இருக்கிறதுக்காக வேண்டாம்பா. இனிமே நம்ம வார்த்தையால பெரிய பெரிய நம்ப வைக்கவே முடியாது. இதை எப்படியாவது நிரூபிச்சு ஆகணும். புரிஞ்சிருக்குமா? நீ வாடி பெரியப்பா. என் பொண்டாட்டி நேரமாச கர்ப்பிணி. அன்னைக்கு நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்களோ அதுல ஒரு எழுத்து கூட பேசகாம நானும் எங்க அப்பனும் அப்படியே ராசுகுட்டி கிட்ட சொன்னோம். பிறகு போற என் குழந்தை மேல சத்தியம் என்ன பண்ற பாருங்க. அவன் சொல்றதாப்பா கரெக்ட். நான் தான் போய் பேசிட்டேன். கேட்டி அடி, உன் புள்ள யோகியதை என்னன்னு அவன் வாயிலே வந்துருச்சு. இத்தோட சரி, இனிமே நீ என் பொண்டாட்டி இல்ல, இவன் என் மகள் இல்ல. சரி கண்ணு, ராசுகுட்டி நம்ம பழி ஏத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறியே. இந்த நல்ல மனச நிச்சயமா ஒரு நாளைக்கு உங்க அப்பா புரிஞ்சுக்க தாண்டா போறாரு. அப்படி இல்ல, இந்த உலகத்துல சாமியே இல்லடா. உட்கார் வைத்தியர். வீட்டுல இருக்காச்சும் உடம்புக்கு சுகம் இல்லீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஊமத்தந்தழ இல்லன்னா அரளி விதை இதை அரைச்சு குடிச்சோம்னா எவ்வளவு நேரம் கழிச்சு உயிர் போகும்? ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்குள்ள மாத்து மருந்து கொடுத்துட்டாங்க, பொழைச்சுக்குவாங்க. அதுக்கு மேல போனா ரொம்ப கஷ்டமுங்க. அப்போ ஒரு மணி நேரத்துக்குள்ள மாத்து மருந்து கொடுத்தா ஒன்னும் ஆகாதுல்ல? ஒன்னும் ஆகாதுங்க. ஏனுங்க, யாராவது குடிச்சிட்டாங்களா? இனிமேதான் குடிக்க போறாங்க. குடிச்ச ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் உனக்கு சொல்லி அனுப்புறேன். தாயா, அப்பா அம்மா பிரிஞ்சிருக்காங்க, அந்த கவலை தானே? இது பாரியா, எப்பவுமே கஷ்டம் வரும்போது தாயா தைரியமா இருக்கணும். என் கழுத்து கத்தி வந்தா தைரியமா இருப்பேன். அப்பா அம்மா எல்லாம் பிரிஞ்சிருக்காங்க, எப்படி தைரியமா இருக்கு சொல்ற? சரி, அவங்க ஒண்ணு சேர்க்கறதுக்கு நாம தானே முயற்சி பண்ணும். நீ இப்படி இடிஞ்சு போக்காங்க எப்படியா? இது பாரு, எனக்காக ஒரு உதவி பண்றியா சொல்லு. உன்னை பிரிஞ்சு போறதை தவிர வேற எதுவும் வேணாலும் செய்ய. வேற என்ன? ருக்மணி, ருக்மணி, தெரியாம சொல்லி உள்ள போறையா இல்லையான்னு சொல்லி பாக்குறதுக்காக. இப்படி இப்படி என்ன தெரியுது? இங்க பாரு, என்ன பாரு, என்ன பாரு,
பாவி மகளே ருக்மணி, என்ன மோசம் பண்ணிடாதீ, நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல. மனசுக்கு வீட்டுல ஆசை இருக்குல்ல, அப்ப ஏன் வெளியில வேஷம் போடுற? ஏயா, செத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஜீவனான அவசரங்கள் எல்லாம் வெளியில வருமா? ஏய், சும்மா கிண்டல் அடிக்காத. நீ கல்யாணத்துக்கு வந்து கவாட்டம் நடந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பிரச்சனையா வந்தது. தூக்க மாத்திரி பொடி பண்ணி வச்சிருக்க. நாளைக்கு உங்க அப்பா கிட்ட போய் நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன். தயவு செஞ்சு உங்க புள்ளியும் பொண்டாட்டியும் வீட்டோட சேர்த்துக்கங்கன்னு சொல்லிட போறேன். அதுக்கப்புறம் நான் எங்கேயோ போய் இதை சாப்பிட்டு செத்துலாம் முடிவு பண்ணிட்டேன். பாட்டு கோச்சுக்கிட்டு பொண்டாட்டியும் வேண்டாம் பையனும் வேண்டாம் சொல்லிட்டு வந்தீங்களா? என் பொண்ணு கதி என்ன வருது? வேண்டாம். அவர் மனசுக்குள்ள ஏதாவது இருக்குங்க, ஏற்பாடு பண்ணுவாரு. இனி என்னத்த ஏற்பாடு பண்ணி என்னத்த ஆக போகுது? இருக்கு, என்னடியா செய்ய பொண்ணுக்கு? இவங்க தூக்கிட்டு வரும்போதாக நானே பார்த்தேன். ஒண்ணுமே புரியல. நான் தோட்டத்துல இருந்து வந்துட்டு இருந்தேன், வழியில சும்மா மயக்கமா கிடந்தா, பக்கத்துல பார்த்தா அரளி விதை அரைச்சு வச்சிருந்தா, அத சாப்பிட்டா போல இருக்குமே. எனக்கு தெரிஞ்சு போச்சு, நிச்சயமா இது கல்யாணம் ஏக்கனா. பொறுத்து பொறுத்து பார்த்தா என் பொண்ணு வேற வழி இல்லாம கடைசியில இந்த முடிவுக்கு வந்து முடிறா. ஏண்டா அவன் அரளி விதை சாப்பிட்டிருக்கான்னு தெரியுமில்ல? இங்க ஏண்டா தூக்கிட்டு வந்தீங்க? நேரம் வைத்தியம் விட்டு போக வேண்டியதானே? இல்ல, அமாவாசை சொல்லி வைத்தியர் இங்கே கூட்டு வர சொல்லியிருக்கேன். சாப்பிட்டு அரை மணி நேரம் தான் ஆகுது, மூணு மணி நேரத்துக்கு ஒண்ணும் ஆகாது பெரியப்பா. இதோ வைத்தியரை வந்துட்டாருங்க. என்ன அரளி விதை தானே? ஆமா. சாப்பிட்டுன்னு ஒரு மணி நேரம் ஆயிருக்குமா? கொஞ்சம் இல்லையா? இப்ப என் பொண்ணை எதுக்காக காப்பாத்தணும்? வாழ்க்கை போற விரல் சூப்பர் இருக்கா? அவ செத்து தொலையட்டும். அட, நீங்க என்ன இந்த நேரத்துல இதெல்லாம் பேசிக்கிட்டே? நீங்க மருந்து கொடுங்க வைத்தியர. யோ, நிறுத்தியா? இந்த ஆளால என் பொண்ணோட வாழ்க்கையே கெட்டு போச்சு. இவரெல்லாம் ஒரு பெரிய மனுஷரா? இல்லையா, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம எங்க பெரிய பெரிய மனுஷன் கிரிய மனுஷன்னு பின்ன என்னடா பொண்ணை பித்தவனா? அந்த துடிப்பு எனக்கு தான் தெரியும், உனக்கு எப்படா புரியும்? இல்லப்பா, முதல்ல மருந்து கொடுக்க சொல்லு, எதா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். தேவையில்லையா? கொடுத்த வார்த்தையை காப்பாத்துறா இருந்தா ராஜகுட்டி கையில காலில விழுந்தாவது கூட்டு வந்து என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லு, அப்புறம் வெளியில மருந்து கொடுத்துக்கலாம். என்ன பேசுறீங்க? சாமி பூஜை காலில விழுகிறதா? கொஞ்சம் இப்ப என்னயா, உன் பொண்ணுக்கு தேவை கல்யாணம், அவ்வளவுதானே? ஆமா ஆமா ஆமா. எங்க அண்ணன் கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக என் பையனை விட்டு உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்றேன். உன் பையனா? அது யாரவன்? கண்ண அமாவாசை வாமா. அப்பா இவனா? அமாவாசை பௌர்ணமின்னு இதுக்கு என் பொண்ணு சாகுறதே மேலு. ஏனுங்க, ஒன்னும் உசுரு இன்னும் ஒரு மணி நேரம் தான் தாங்க. ஆனாலும் நீங்க ரொம்ப ஓவரா தான் போறீங்க. அண்ணன் மானத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக அவர் எவ்வளவு பெரிய மனசு பண்ணி தான் பையனே கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறாரு. ராஜகுட்டியை விட இவர் எந்த வகையில குறைஞ்சவர்? ராஜகுட்டி என்ன கலெக்டர் படிச்சிருக்காப்ல, இவருக்காக விவசாயத்தை பத்தி கொஞ்சம் தெரியும். தூணு துப்புறது என்ன குறைஞ்சு போயிட்டாரு? ஐயா, தவிர அடிக்கிறதுக்கு தங்கத்துல உலக்க கேக்குதோ? இல்ல சரிதாயா, ஆனா நெல்லுக்கும் புல்லுக்கும் வித்தியாசம் இல்லையா? என்னையா பெருசா நெல்லு புல்லுன்னுகிட்டு இவர் எடுத்து வளர்த்ததுனால ராஜகுட்டி நெல்லாயிட்டாரு. இல்லன்னா அவரும் புண்ணுதானே? ஏ, இப்ப எங்க பெரிய நினைச்சா இந்த புள்ள நெல்லாக்க முடியாதோ? ஐயோ, நீங்க எல்லாம் புள்ள புடுங்கி நெல்லாக்குறதுக்குள்ள புள்ள சமாதியில புள்ள முளைச்சிரும் போல் இருக்கு. முளைச்சிட்டு போ. இவனுக்கு என்ன குறை இருக்கு? ராசுக்குட்டிக்கு உங்க மகங்கிற உரிமை இருக்கு, இவனுக்கு என்ன இருக்குன்னு வேண்டாம், அவ்வளவுதானே? சரி, வர்ற வெள்ளிக்கிழமை இவனை ஊரறிய என் மகன் தத்தெடுத்து உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்ல. வைத்தியர், அந்த பொண்ணுக்கு மருந்து கொடுங்க. அத்தை புடவை போட்டு போமா. அப்படி பாக்குற, இனிமே எங்க ராஜாங்க தான் வர வெள்ளிக்கிழமை எங்க பெரியப்பா என் தம்பி அமாவாசைய ஊரறிய தா மகன் தத்தெடுக்க போறாரு. நாளைக்கு என்ன நடக்கும்னு இன்னைக்கு எப்படிங்க நாம முடிவு பண்ண? நான் என்னமோ கேள்விப்பட்டேனே. பதில் சொல்லுங்க. ஆமா, நமக்கு பிறக்கலைன்னு தெரிஞ்சும் கூட
இன்ன நம்மளத்தான் அப்பா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. தன்னை பெத்த அப்பா அம்மா யாருன்னு இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவ இடத்துல இன்னொருத்தனா? இது பாருங்க, வயிறுங்கிறது யார் சோறு போட்டாலும் நிறைஞ்சிடும், ஆனா மனசு அப்படி இல்ல. உங்க சொத்து மொத்தத்தையும் யாருக்கு வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க, ஆனா நமக்கு புள்ளேன்னு கொள்ளி போடுற உரிமை நம்ம புள்ள ராசு குட்டிக்கு மட்டும்தான். அப்படி இல்ல, நீங்களும் இல்ல, நானும் இல்ல. எங்க அத்தா போயிட்டு வர்ற? அப்பா கூட சண்டை போட்டு வந்தியா? வராத, நாம சண்டை போட வேண்டியது அப்பம் கூட இல்ல, சித்தப்பம் கூட தான். ஏன்னா அந்த ஆள் ரொம்ப சாமர்த்தியமா காய நகர்த்திட்டு இருக்கான். உன்பை என்ன சாட்சியம் இல்லாத்தா? இப்ப இருந்து நான் காய நகர்த்துறேன், வெள்ளிக்கிழமை என்ன நடக்குதுன்னு நீ வேடிக்கை பாரு. நிம்மதி போத்தா. ஏங்க, ஆத்தாளுக்காக உணர்ச்சி வசப்பட்டு பேசுனீங்களா, இல்ல உண்மையிலே ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? ஏய், நீ போய் உன் துணியெல்லாம் எடுத்து ஒரு பெட்டியில போட்டு தயார் எடுத்து வை. இதெல்லாம் ஒரு ஐடியாவா? போடங்க. ஆச்சரியமா இருக்கே, அந்த ஆள் கொலை செய்யற அளவுக்கு துணிஞ்சவரா? ஆமா சார், எங்க அண்ணனுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு. நாளைக்கு என் பையனை தத்தெடுக்கிறதுனால சொத்து மொத்தமும் எங்களுக்கு வந்து சேர்ந்துரும் சார். அந்த ஆத்திரத்துல ராசுகுட்டி ஒண்ணு எங்க பெரிய பெண்ண கொலை செஞ்சிருவாரு. ராத்திரி சோத்துக்கு ரெண்டு பேரும் பிச்சை எடுக்க போறீங்களா? வெந்ததை சாப்பிட்டுக்குவோம், விதி வந்தா போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆத்தா இங்க வர்றேன்னு சொல்லுச்சு. ஏ, எதுக்கு? 30 வருஷத்துக்கு முன்னால உனக்கு ஆத்தாளுக்கும் முதல் ராத்திரி அன்னைக்கு ஆத்தா ரூம்குள்ளார நுழைஞ்சதும் அடியே பட்டுப்புடவையோட கல்யாண குளத்துல உன்னை பார்க்கும்போது தென்மதுரை தேர் மாதிரியும் அப்புறம் என்னமோ சொன்னையாமே, திரிபுர சுந்தரி மாதிரி இருக்கும்னு சொன்னையா, அதனால ஆத்தா இன்னும் அந்த பட்டு புடவைய பத்திரமா பீரோக்குள்ள வச்சிருக்காங்க. ஆத்தா போகும்போது உன் ஞாபகார்த்தமா அந்த பட்டு புடவை எடுத்துட்டு போறோம்னு சொல்லிச்சு. ஆத்தா வந்தா இல்லன்னு சொல்லாம அந்த பீரோ கொத்து சாவை கொடுத்துருப்பா. சரி, நான் வர. அப்பா, ஆத்தா கடைசி கடைசியா உன்னை பார்க்க வர்றாங்க. ஆத்தா கோவப்பட்டு கொஞ்சம் முன்ன பின்ன பேசினா கூட நீ கோவப்படாம சமாதானமா ஆத்தா பிரியும் போல் நடந்துக்கோப்பா. நான் வர்றேன். என்னடா? என்னப்பா, நீ மிளகாய வச்சிருக்கியா? என்னடா மிளகா? ஒண்ணு இல்ல, எங்க பிரிவு தாங்காம நீ அழுகிற போல இருக்கு. சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ரெண்டு நாளா கண்ணு வலி. அது சரி, இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு 7 கிலோமீட்டர் போகணும், நடந்து போகணும் கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் மோட்டர் பைக் எடுத்துட்டு போயிட்டு வரட்டுமா? வரேன்பா. அதான் அப்பா சமாளம் ஆயிட்டாரு. உடனடியா பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வர சொன்ன. ராசுகுட்டி, நேசமாவா சொல்றேன். ஆமா அத்தா, நான் போய் அப்பா கிட்ட ஒரே வார்த்தை, ஏன்பா உண்மையிலேயே நான் உனக்கு பிறந்திருந்தா என்ன இந்த மாதிரி துரத்து விடியாலும் கேட்டேன், அவ்வளவுதான். அப்பா உணர்ச்சி வசப்பட்டு ராசுகுட்டியே என்ன கட்டி பிடிச்சிட்டு ஓன அழுதுட்டாரு அத்தா. அப்புறம் அவரால நாள நாள அவரால உணர்ச்சி பூர்வமான கட்டாத. நான் இப்பவே என் புருஷனை பாக்கணும். நீ இப்படியே போவேண்டா,
கையில ஒரு பொட்டி எடுத்துட்டு போ. பொட்டியா? நான் அப்படித்தான் சொல்லிருக்கேன். என்னடா சொல்ற? இல்ல இல்ல, நம்ம இனிமே ஒரே அடி அங்கதான போய் இருக்க போறோம். அதை வச்சுக்கிட்டு சொன்ன, நீ ஒண்ணு பண்ண, மோகம் கழுவி தலை சீவிட்டு வேற புடவை கட்டிட்டு அதுக்கப்புறம் நகநட்டெல்லாம் போட்டு லட்சுமி கிராம போ.